லாஸ்ட் ஒன் டே சொல்லியாலே எண்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம், 1 or 2 டேஸ் சைடேஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு சைடேஸில் தான் போயிருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டோட வாலிடிலிட்டி மார்க்கெட்டில் தெரியும், அந்த பட்ஜெட் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னு தெரியும். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸை அவ்வளோ ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண விட மாட்டாங்க. வேறஸ் பட்ஜெட் டேக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட் கலர் ஆஃப் த கேண்டில ஃபாலோ பண்ணியிருந்தா கூட வந்து நிறைய ரீட்டைலர்ஸ் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள 2 3 நாள் ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ட்ரூ டைரக்ஷனில் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த 2 3 நாளில் ப்ராஃபிட் பண்ண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு, அதாவது இந்த மாதிரி மார்க்கெட்டில் சைடுவேஸில் போகக்குள்ள பை என்ட்ரு பண்ணாலும் சரி செல் என்ட்ரு பண்ணாலும் சரி ரெண்டு ஸ்டைலுமே அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் கிட் ஆகும். ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் மணி அண்ட் கேபிட்டல் மணியெல்லாம் எக்ஸாக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ட்ரூ மூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2023 ஆர்பிசியோடைய ஃபர்ஸ்ட் எம்பிசி மீட்டிங் கம்மிங் வெனஸ்டே வருது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் ஈவன் இன்னைக்கு நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எந்த ஒரு இன்ட்ராடே ட்ரேடும் பண்ணல, வேற ரெண்டே ரெண்டு கால் ஆப்ஷன் மட்டும் எடுத்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு. ஸோ கால் ஆப்ஷன் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், வெனஸ்டேவோடைய எம்பிசி மீட்டிங் வருது. ஸோ அதனால் மார்க்கெட் ஏதோ ஒரு டைரக்ஷனில் ட்ரிகர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வந்து செவிட்டு வந்து வந்துச்சு. ஸோ மார்க்கெட்டோடைய வாலட்டிலிட்டி அண்ட் தென் இன்வெஸ்டருடைய மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இந்த மாதிரி பார்த்தா போகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு கிளியர் சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் இந்த சர்க்குலர் வீக்கெண்டில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீக் வெனஸ்டே வந்து ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங் இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே மார்க்கெட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது. அண்ட் தென் இப்போ தான் ஓரளவுக்கு அதானி ஸ்டாக்ஸ் கூட வந்து பெருசாக விழாமல் இன்றைக்கி தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ விழுந்த ரேஞ்சில் இன்றைக்கி விழுந்ததெல்லாம் வந்து ஸ்மூத்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இப்போ தான் அந்த ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங்கில் வந்து புதுசாக நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஆர்பிசி எம்பிசி மீட்டிங்கிலிருந்து வரும். அப்படி பாசிட்டிவ் நியூஸ் வரலன்னா கூட மார்க்கெட் மீண்டும் இந்த வீக் வந்து தேர்ஸ்டே வரைக்கும் சைடேஸில் போகிறதா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஷார்ட் என்ட்ரு பண்ணுறது பெட்டர் ரிஸ்க்வா ட்ரேடாக இல்லை, பிகாஸ் மார்க்கெட் ஆல்ரெடி கீழே இருந்து சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல லாங் என்ட்ரு பண்ணுறது நல்ல ஒரு ரிஸ்க்வா ட்ரேடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்பிசி மீட்டிங் வருது, அண்ட் தென் வீக்கெண்டில் எஸ்பிஓடைய சாரி செபியோடைய சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ அதுவும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கல ஆர்பிஐட்டிலிருந்து எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் வராத ஒரு எதிர்பார்ப்பு தான். அண்ட் தென் எது எப்படி இருந்தாலும் லெவல்ஸ் வச்சு ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 அதாவது பட்ஜெட் அன்னைக்கு நடந்த ஹை எண்ட்ல ரொம்ப முக்கியம். ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் எந்த சைடில் சஸ்டெயின் ஆக போதோ அங்கே தான் நம்மளுக்கு ட்ரூ மூவ்மெண்ட் ஆகும்போது. சேம் இதே தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கும் பிப்ரவரி 1 ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிங்க. ஸோ அந்த ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் இப்படி இருக்க போகிறத எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ட் தென் வெனஸ்டே எம்பிசி மீட்டிங் இந்த ஐயர் லோ பிரேக் பண்ணிட்டு ஏதோ ஒரு டைரக்ஷனில் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெனஸ்டேவே பிரேக் பண்ண எந்த ஒரு அவசியம் இல்லை. ஸோ வெனஸ்டேக்கு முன்கூட்டியே நாளைக்கே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஸோ அதனால் டுமாரோ வெனஸ்டே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவைலபிலிட்டியாக இருந்து அந்த மூவ்மெண்ட்டை கேட்ச் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றவர்கள் சந்திப்போம், மகிழ்ச்சி.